அனைவருக்கும் வணக்கம். நான் மருண் ஜிஎம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி நாளைக்கு வந்து என்ன ஆகும், எதை பிரேக் பண்ணால் எது வரைக்கும் போகலாம் அப்படிங்க வந்து நம்ம பார்க்க போகிறோம். நேற்று வந்து சொல்லியிருந்தோம் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படி சொல்லிட்டு. ஸோ அதை பிரேக் ஆச்சுன்னா மேலே பிரேக் ஆச்சுன்னா மேலே போகும், கீழே பிரேக் ஆச்சுன்னா இந்த லைன் வந்து ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் வந்து கீழே வந்து கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ நான் இன்றைக்கி வந்து இதில் தான் வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணேன். அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நான் போட்டேன், அதை பார்க்கறவங்க வந்து கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் வந்து இன்றைக்கி ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து கொடுத்துருந்தேன், லைவ் ப்ரெடிக்ஷன் வந்து கொடுத்துருந்தேன். இந்த லைனை வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் ஆட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து மேலே தான் வந்து போகும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்குது. ஒரே ஹை ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய புல்லிஷ் கண்ட்ரில் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கான். அதுக்கு கீழே நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு 1:2 வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா செம்மையான ஒரு ப்ராஃபிட்டுங்க, வேறு லெவலில் ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். கிட்டத்தட்ட எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்னா ஒரு 2800 ரூபா 3000 கிட்ட வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா புல்லிஸாக ஒரே ஸ்ட்ரெச்சில் வந்து போயிருக்கிறதுனால நல்லா ஒரு ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் வந்து புக் பண்ணியிருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இன்ஸ்டாகிராமில் செக் பண்ணி பாருங்கள் நம்ம எந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தோம் அப்படி சொல்லிட்டு, உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நான் இனிமேல் டெய்லி வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டலான்ட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஒரு 12 மணிலேருந்து 12:30 வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு போஸ்ட் வந்து மேக்ஸிமம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. நாளைக்கான நிஃப்டி பேங்க் நிஃப்டி வந்து எப்படி போகும் அப்படிங்கிற வந்து நம்ம பார்த்துடலாம் இப்போது. ஸோ நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுள் டச் வந்து இப்போ எடுத்துருக்க மாதிரி தெரியுது இல்லையா? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் டச் செகண்ட் டச் வந்து பார்த்திங்கன்னா இதில் எடுக்கிற மாதிரி தெரியுது. இதுவே செகண்ட் டச்சாக இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. ஓகேங்களா? ஈஸியாக அங்கேருந்து கீழே வந்துடும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேட் வந்து எடுத்துடலாம். இல்லை செகண்ட் டச் வந்து மேலே வைக்கிறாங்க அப்படின்னா இங்கேருந்து திரும்ப பார்த்திங்கன்னா கீழே வந்து வருவோம். ஓகேங்களா? ஸோ அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா? மேக்ஸிமம் வந்து நாளைக்கு மார்க்கெட் வந்து ஒரு ஹைலேயோ இல்லைனா டவுன்லேயோ தான் ஓப்பன் ஆகும். போன வாரம் பார்த்திங்கன்னா மண்டே செவ்வாய்க்கிழமை என்ன நடந்துச்சோ அதே தான் பார்த்திங்கன்னா இந்த வாரமும் நடந்திருக்கு. ஸோ புதன்கிழமை போன வாரம் என்ன நடந்துச்சோ அதே தான் பார்த்திங்கன்னா இந்த வாரம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ ஒரு பெரிய ஹைலேயோ இல்லைனா ஒரு பெரிய லோவிலையோ வந்து மார்க்கெட் வந்து நாளைக்கு ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. 17620 அந்த லைன்கிட்ட ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அங்கே ஒரு டச் எடுத்து திரும்ப பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டார்கெட் வந்து 17360 வந்து வருவாங்க. ஓகேங்களா? செகண்ட் டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 17000 வந்து பார்த்திங்கன்னா வருவான். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து டவுனில் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஒன்று இந்த 16384 லாஸ்ட்டு டவுனில் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்துருக்கு. ஓகேங்களா? இதுக்கு கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட். இந்த 17000 ஓப்பன் ஆகி திரும்ப பார்த்திங்கன்னா மேலே வந்து வருவான், 16700 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வருவான். ஓகேங்களா? ஸோ ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த கேப்புக்குள்ளே வந்து ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த சப்போர்ட் லைனை வந்து யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து நீங்கள் ட்ரேட் வந்து எடுத்துடலாம். எந்த எப்போவாச்சும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து சப்போர்ட் லைனை போய் டச் ஆகும், இந்த டச் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி டச் ஆனதுக்கப்புறம் ஒன்று மேலே போகும் இல்லை பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே வரும், அதுக்கேற்ற மாதிரி ஈஸியாக வந்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சப்போர்ட் லைனை ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இது ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த லைன் வரைக்கும் வருவான். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா இந்த லைன்லேயே வந்து ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 17360 டச் பண்ணி திரும்ப வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து வருவான். ஸோ இந்த 4 பாயிண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து நாளைக்கு நோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து மேக்ஸிமம் என்ன எதிர்பார்க்குறேன்னா ஒரு பெரிய கேப்பை மட்டும் நாளைக்கு கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறது மட்டும் உறுதியாக வந்து தெரியுது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ட்ரேடிங் வந்து பண்ணிடுவோம். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து பேங்க் நிஃப்டி வந்து நம்ம பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று சொன்ன மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் வந்து நடந்து இந்த சப்போர்ட் லைன் வரைக்கும் கரெக்டாக வந்து வந்துச்சு. நம்ம இது வரைக்கும் எதிர்பார்த்தோங்க, ஆனால் இது வரைக்கும் தான் வந்து வந்திருக்கு. பட் 1:2 ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், நல்லா ப்ராஃபிட்டே வந்து நீங்கள் வந்து புக் பண்ணியிருக்கலாம். அடுத்து ஒரு டபுள்யூ பேட்டர் மாதிரி போட்டு திரும்ப வந்து மேலேயே வந்து வந்திருக்கிறான். ஐ திங்க் பேங்க் நிஃப்டி இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆச்சுன்னா இதையே டபுள் டச்சை எடுத்து கீழே வரதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இந்த இடத்துலருந்து திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த 34940 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைனில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா திரும்பவும் மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அப்படின்னா இந்த லைனுக்கு கீழே எங்கேயாச்சும் ஓப்பன் ஆகுதுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள், இந்த லைனை ரெஸ்பெக்ட் பண்ணி திரும்பவும் பார்த்திங்கன்னா மார்க்கெட் கீழே வந்து வரும். ஸோ 4வது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைனுக்கு மேலே வந்து ஓப்பன் ஆச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி 1:2 வந்து நீங்கள் வந்து ட்ரேடிங் வந்து பண்ணிடுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே.
மேக்ஸிமம் வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ணுறக்காக கீழே தான் அது போய் ஆகணும். அதுக்காக தான் அதிகமாக வந்து நான் கீழேயே வந்து கொடுக்குறேன் இந்த வாரம், ஓகேங்களா? சரி, ஓகே. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 4 பாயிண்ட் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 4 பாயிண்ட்டையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம போட்டு வச்சுருக்க சப்போர்ட் லைனை நிஃப்டி வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி கரெக்டாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள். பெரிய லாஸ் வந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க, ஜஸ்ட்டு லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஈஸியாக வந்து அந்த லாஸை வந்து நம்ம ரிக்கவரி பண்ணிடலாம். அதாவது நம்ம லாஸை ரிக்கவரி பண்ணணும், அதிக பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லி ட்ரேட் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் கரெக்டாக வந்து ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு மட்டும் நினச்சி ட்ரேட் பண்ணுங்கள், உங்களுக்கு ப்ராஃபிட் லாஸில் கிடைக்கும். ஸோ கரெக்டாக வந்து மைண்டை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்த அனைவருக்குமே ரொம்ப நன்றிகள். தேங்க்யூ.